ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டேக் மீ ரிஷி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வ்ளாகாக தான் இருக்க போகுது. அண்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி விக்ரம் படத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ படம் எப்படி இருந்தது அப்படின்றத நான் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ நம்ம சீட்டெலாம் உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே படத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோ கிளிப் போட்டாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்தது. என்னென்னா, லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தோட டேரக்டர் வந்து கமல்ஹாசனுக்கு ஒரு டெடிக்கேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அவங்க போட்டிருந்தாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்தது. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த பத்தல பத்தல பாட்டு, அண்ட் அதுக்கப்புறம் குழந்தையோட ஒரு பாட்டு இருக்கும். ஸோ ரெண்டு பாட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து முடிச்சிடுறாங்க, ஸோ தட் படத்தில் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணலான்ட்டு. கடைசியில் படத்தை பார்த்து முடிச்சாச்சு. விக்ரம் படத்தோட வைப்லேயே தான் நான் பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர்லேருந்து வெளில வந்தேன். அண்ட் படம் வேறு லெவலில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். படம் வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு அண்ட் டெப்த்தாக அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பில். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த பர்சனலாக இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. படத்தை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ஒரு ஒரு மினிட்மே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப எங்கேஜிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருந்தது அப்படின்றதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஹத் ஃபாசில் தான் பார்த்தீங்கன்னா அந்த கதையை அப்படியே கொண்டு போகிறாரு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட அந்த பத்தல பத்தல பாட்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையோட ஒரு பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டே முடிச்சிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கதையில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிடுறாங்க கமல்ஹாசனோட. அண்ட் ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து கமல்ஹாசனை சாகடிக்கிற மாதிரி காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில் ஃபாஸ்ட்டாக அந்த கதையை அப்படியே கொண்டு போகிறாரு. அண்ட் இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் 40 to 50 minutes பார்த்திங்கன்னா வந்து அந்த கேரக்டர் ஆர்க்கை வந்து சொல்கிறதுக்கே பார்த்திங்கன்னா வந்து அந்த 50-40 minutes வந்து டேரக்டர் எடுத்துக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்புறம் தான் வந்து கமல்ஹாசனே பார்த்திங்கன்னா வந்து காமிக்கிறாங்க. செகண்ட் ஆஃபில் பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் தான் பார்த்திங்கன்னா அவர் ஃபுல்லாக வந்து கேரி பண்ணுறாரு இந்த படத்தை. மெயினாக பார்த்திங்கன்னா வந்து இன்டர்வல் பிளாக் வந்து வேற லெவலில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக பார்த்திங்கன்னா வந்து அந்த இன்டர்வல் பிளாக் வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் அவ்வளோ எங்கேஜிங்காகவும் ஒரு ஒரு நிமிஷமும் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியை பார்த்திங்கன்னா வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் மெயினாக படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது. நான் என்ன ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணேன்னா, இப்போது மாஸ்டரில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதையும் லோகேஷ் கனகராஜ் தான் பார்த்திங்கன்னா வந்து டைரக்ட் பண்ணார். இந்த கேரக்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு தோணுன ஒரு கேரக்டர். இது எனக்கு தோணுது தான், உங்களுக்கு எப்படி ஆனாலும் தோணியிருக்கலாம். என்னென்னா இந்த விஜய் சேதுபதியோட கேரக்டர், இப்போ நம்ம மாஸ்டரில் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு வில்லனாக தான் இருப்பார், ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் திங் தான். பட் என்னென்னா அதில் வந்து அந்த ஜெயில் அப்படின்னு ஒரு சைட் போயிருக்கோம். பட் விஜய் சேதுபதி பார்த்திங்கன்னா வந்து மாஸ்டரில் ரொம்பவே பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த கையை பார்த்தாலே நமக்கெல்லாம் பயமாக இருக்கும் அந்த மாஸ்டர் படத்தில். அவரோட ஒரு ஒரு சீனும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து என்னாகும் என்னாகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அவரோட கேரக்டர் இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். படத்தில் இருக்கார் பட் அந்த ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு ஸ்ட்ரைக் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் வில்லனே பார்த்தீங்கன்னா பயப்படுற மாதிரியான சீன்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 2.0 நம்ம எப்படி தியேட்டரில் போய் 3D பார்த்தோமோ அதே மாதிரியான எஃபெக்ட் தான். பட் ஏன்னா இதில் 3D இல்லை. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லா குவாலிட்டியும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.